ஐயா ரிங்கு சிங்கு எங்களுக்கு ஊதி சங்கு இப்படி வந்து குஜராத் ரிங்கு சிங்கை பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயி போச்சுங்க இன்னைக்கு மேட்ச பொறுத்த வரைக்கும் கே கேஆர் வந்து கடைசி ஓவர்ல இருபத்தி ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பால்ல வந்து உமேஷ் யாதவ் வந்து சிங்கிள் எடுத்து கொடுத்தாரு அப்ப அஞ்சு பால்ல இருபத்தி ரன்லாம் ரன் எடுக்க போறா டிவி ஆஃப் பண்ணிட்டு பேசாம கிளம்புங்க குஜராத் தான் வந்து இந்த மேட்ச் வந்து வின்னு அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க கடைசி பால் வரைக்கும் முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அஞ்சு பால் சிக்ஸ் அடிச்சு பட்டைய கலப்பிட்டாப்லங்க மனுஷன் தோக்க வேண்டிய மேட்ச் வந்து கடைசியில வந்து ஜெயிச்சு குஜராத்துக்கு ஒரு பெரிய சங்கா வந்து ஊதி போட்டாருங்க ரிங்கு சிங் உண்மையிலே அவரோட இன்னிங்ஸ் வந்து வேற லெவல வந்து இருந்துச்சு இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து கேகேஆர் நல்லா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்க ஜெயிக்கிற நிலைமையில தான் வந்து இருந்தாங்க நாலு ஓவர்ல ஐம்பது ரன் வந்து தேவைப்படுச்சு அப்பதான் வந்து கேகேஆருக்கு கே யாருக்கு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ரஷீத் கான் வந்தாரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹேட்லிக் விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு ரசல் இருக்காரு நரேன் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாக்கூர் நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க மூணு பேரோட விக்கெட்டை வந்து அடுத்தடுத்து வந்து எடுத்து அவ்வளவுதான் பா இனி கே கேஆரோட ஜோலி முடிஞ்சு எப்படி வந்து குஜராத் தான் வந்து வின் பண்ண போறாங்க ரஷித் கான் வந்து யமனா வந்துட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா ஆட்டத்தையே மாத்தி அமைச்சாருங்க ரிங்கு சிங் இன்னைக்கு இன்னைக்கு உண்மையில கே கேஆர் விளையாண்டதை நமக்கு எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தானப்பா எப்பயுமே இப்படி வந்து விளையாடுவாங்க கடைசி நேரத்துல பிரஷர் ஏத்தி கடைசி பால் வரைக்கும் கொண்டு போய் வந்து மேட்சை வந்து வின் பண்ணுவாங்க அதே மாதிரிதான்ப்பா இன்னைக்கு ரிங்கு வந்து விளையாண்டுட்டாரு உண்மையிலேயே வந்து அவரை பாராட்டே ஆகணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கண்டிப்பா மேட்ச் போச்சுப்பா தோத்துருவாங்கப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சுச்சுவேஷன்ல ஏன் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண கூடாது ஏன் அஞ்சு பால் சிக்ஸ் அடிக்க முடியாதான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இன்னைக்கு வான வேடிக்கை காமிச்சு சண்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேட்ச் மேட்சை வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லணும் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ரிங்கு பாவம் குஜராத் ஐட்டன்ஸ் நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாக தான் வந்திருக்கு ரஷித் கான் வந்து ஹேட்ரிக் விக்கெட் எடுத்து சந்தோஷத்தில் துள்ளி குச்சிட்டு இருந்தாரு எப்படி நாம தான்ப்பா வந்து வின்னு சொல்லிட்டு தலையலத்தையே வந்து மாத்திட்டாருங்க ஆனா உண்மையிலேயே வந்து கே வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்து சொல்லணும் குஜராத் வந்து இது வரைக்கும் வந்து சிஎஸ்கே கூட வின் பண்ணிட்டாங்க அடுத்த மேட்சும் வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்சும் எப்படியா வந்து வின் பண்ணுவோம் தொடர் நாங்க தான் வந்து பதிவு பண்ணுவோம்னு சொல்லிட்டு குஜராத் நினைச்சாங்க ஆனா முதல் முறையாக வந்து குஜராத் வந்து கே கே இந்த சீசன்ல இது ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு வந்து பார்க்கணும் உண்மையில ஒரு சில பேர் சொல்ற விஷயம் என்னன்னா நீங்க குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்ற பேரை மாத்திட்டு பேசாம வந்து தமிழ்நாடு டைட்டன்ஸ் சொல்லிட்டு வச்சிடலாம்ப்பா ஏன்னா குஜராத் வந்து இன்னைக்கு என்னமோ இருநூத்தி நாலு ரன் வந்து எடுத்தாங்க இந்த இருநூத்தி நாலு ரன் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சாய் சுந்தர் விஜய் சங்கர் நம்மளோட தமிழ்நாடு பிளேயர்ஸ் மட்டும்தான் ஒவ்வொரு தடவை குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ணும்போது நம்ம தமிழக பிளேயர்ஸ் தான் வந்து அதிகமா வந்து பங்கு போட்டு அவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட்டு நிறைய ரன் வந்து அடிக்கிறாங்க அதனாலதான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா என்னதான்